எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிராக்மிக் நியூ சிலபஸ்ல கஹானி ஏக் தாக்கா பல் படிக்க போறோம். ஒற்றுமையின் பலம். ஏக் தின் ஏக் ஷிகாரி ஷிகார் கேல்னே ஜால் லேகர் ஜங்கில் மே கயா ஏக் ஜகத் பர் உஸ்னே சாவல் கே தானே சிர்கே உன் பர் ஜால் பிச்சாக்கர் ஜாடியும் கே பீச் சிற்கர் பைட் கயா. ஒரு நாள் வந்து ஒரு ஹண்டர் வந்து ஹண்ட் செய்வதற்காக வலையை எடுத்துட்டு நெட்டை எடுத்துட்டு அடர்ந்த காட்டுக்கு போனார். அந்த இடத்துல அந்த காட்டில் ஒரு நல்ல இடமா தேர்ந்து எடுத்து வலையை விரிச்சு அரிசியாக அந்த இடத்துல ஃபுல்லாக பரப்பி வச்சுட்டு பக்கத்தில் இருந்த ஒரு புதருக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டு கொஞ்ச நேரத்துல வந்து வானத்துல வந்து புறாக்கள் கூட்டம் ஒன்னா பறந்து வந்தது. முக்கிய சித்திரகிரி தா அந்த புறா கூட்டத்துல முக்கியமான ஒரு அனுபவம் உள்ள ஒரு பறவை சித்திரகிரிங்கிற பறவை. வகு படா புத்திமான் தா அது ரொம்பவே அறிவாளி புத்திமான். ஜப் கபூத்ரோ நே சாவல் கே தானே தேகர் நீச்சே உத்ரானா உத்ரணா சாஹா தப் சித்திரகிரி நே கஹா இத்தனை கனி ஜங்கல் கே பீச் சாவல் கே தானே கஹா சே ஆயே யஹ் சோச்னே கி பாத் ஹை பினா சோச்சே உத்ரங்கே தோ விபத்தி மே ஃபஸ் ஜாயேகே. கொஞ்ச நேரத்தில் வந்து இது மாதிரி கூட்டம் வந்தோடனே அந்த சித்திரகிரிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பறவை. அதில் அது வந்து ரொம்பவும் அறிவாளி புத்திசாலி. எல்லா பறவையும் வந்து கீழே வந்து தானியத்தை அரிசியை வந்து பார்த்த உடனே கீழே இறங்கிறதுக்காக விருப்பப்பட்டது. அப்போ வந்து சித்திரகிரி வந்து சொன்னது, இந்த அடர்ந்த காட்டில் வந்து இந்த இடத்துல வந்து இவ்வளோ அரிசி கீழே கிடக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது, எங்கிருந்து வந்திருக்கோம், இது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். யோசிக்காம நாம கீழே இறங்கி அதை சாப்பிட போயிட்டோம்னா ஏதாவது கஷ்டத்துல விபரீதத்துல வந்து முடிஞ்சிடும், நாம அந்த கஷ்டத்துல மாட்டிக்கொள்வோம், யோசிக்கணும் அப்படின்னு அந்த புறா சொல்லியிருக்கு. ஏக சுன்கர் ஏக் சோட்டே கபூத்தர் நே கஹா இதை கேட்டுட்டு அந்த கூட்டத்திலேயே ஒரு சின்ன புறா இருந்தது. அது சொல்றது, கியா ஹம் கானே கேலியே பி ஆசாத் நஹி ஹை என்ன எங்களுக்கு சாப்பிட்றது கூடவா சுதந்திரம் கிடையாது, இத்தனை சோட்டி பாத் பர் பி சந்தேக கரேகே தோ ஜினா முஷ்கில் போ ஜாயகே. இந்த சின்ன விஷயத்துக்காக நீ வந்து சந்தேகப்பட்ட அப்படின்னா நாம் வந்து இந்த வாழ்க்கையை வாழறது ரொம்பவே கஷ்டமாயிடும். அப் கி பார் ஆக்கி அக்கி பார் ஆக்கி பாத் ஹம் நஹி மானேகேன் இந்த தடவை நான் வந்து நாங்கள் எல்லோரும் உன்னோட பேச்சை கேட்க மாட்டோம். ஊசு சோட்டே கபூத்தர் கி பாத் பாக்கி கபூத்தரோ கியோ அச்சி லகி. இந்த தடவை வந்து அந்த குட்டி புறா சொன்னது மற்ற எல்லா புறாக்களுக்கும் சரின்னு பட்டது. உடனே வந்து அதெல்லாம் கீழே இறங்க ஆரம்பிச்சது. சபு கபூத்தரோ தானே சுகுனே நீச்சே உத்தரே தோ ஜால் மே பன்ஸ் கயே. அப் சபி கபூத்தர் சோட்டே கபூத்தர் கி நிந்தா கர்னே லகே. உடனே எல்லாமே வந்து அரிசியை சாப்பிட்றதுக்காக கீழே இறங்கின உடனே அந்த வலையில் மாட்டிடுது. உடனே மற்ற கபூத்தர்லாம் என்ன பண்ணிட்டு புறாலாம் வந்து அந்த சின்ன பறவையை திட்ட ஆரம்பித்துடுது. முதல்ல வந்து அது சொன்னது தான் சரின்னு எல்லாம் கீழே இறங்கிடுது. இப்போ மாட்டினதுக்கப்புறம் அதை எல்லாரும் சேர்ந்து திட்ட ஆரம்பிச்சிருக்கு. சித்திரகிரி நே கஹா உடனே அந்த அனுபவமான புறா சித்திரகிரி வந்து சொன்னது, விபத்தி கே சமயம் மே ஹி ஹமே தைரிய ரத்னா சாகிய. கஷ்டத்துல தான் நாம வந்து தைரியத்தோட இருக்கணும். கிசி கி நிந்தா கர்ணே சே விபதி தூர் நகி போத்தி. யாரையும் வந்து குத்தம் சொல்றதுனால நம்மளோட கஷ்டமானது வேதனையாவது பறந்து போக போகிறது கிடையாது. சப் ஏகே சாத்து மில்கர் உட்னா ஷுரு கரோ. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து செயல்பட வேண்டிய நேரம் இது.
பாத் மே பச்சனேகா உபயாய சோச்சேங்க. எல்லாரும் ஒன்னாக சேர்ந்து என்ன பண்ணோம், ஒன்னா சேர்ந்து பறக்க ஆரம்பிப்போம். அதுக்கு பிறகு வந்து முதல்ல இந்த இடத்த விட்டு நம்ம பறந்துருவோம் ஒன்னா சேர்ந்து. அதுக்கப்புறம் இந்த வலையில இருந்து எப்படி நம்ம வெளியில வருதுங்கிறத அப்புறம் யோசிக்கலாம் அப்படின்னு அந்த புறா சொல்லுது. ஏகு சுன்கர் சபி கபூத்ரோ ஏகு சால்த் ஜால் லேக்கர் ஊப்பர் உடே சிக்காரினே கூச்சு தூர் தக்கு உன்கா பீச்சா கியா. சித்திரகிரீவ் சொன்ன உடனே எல்லா புறாவும் நெட்டோட சேர்த்து பறக்க ஆரம்பிச்சிடுது. பறக்க ஆரம்பிச்சோன்னா இந்த நடந்துட்டு இருக்கிறத வந்து கொஞ்சம் தூரத்தில் ஒளிஞ்சிட்டு பார்த்துட்டு இருக்கிற ஹண்டர் வந்து பார்த்துட்டு அவனுக்கு ஒன்றும் புரியல, உடனே பின்னாடியே அப்படியே ஓடி வரான். லேக்கின் கபூத்ரம் உஸ்கி ஆங்கோசே ஓச்சல் போகையே. ஆனால் அது மேலே பறந்துட்டு போகும்போது இவன் கீழே ஓடிட்டு என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் நேரம் கழிச்சு அவன் கண்ணை விட்டு கூட எல்லாம் மறைந்து போய்விட்டது. பேச்சாரா ஷிகாரி நிராஷா ஹோக்கர் க லவுட்டா. ஏமாந்து போன ஹண்டர் வந்து நிராசையோட வீட்டுக்கு திரும்பினான். கபூத்தர் ஜால் கே சாத் உடுத்தே உடுத்தே ஏக நதிக்கே கிணறே உத்ரே. எல்லா பறவைகளும் புறாவும் என்ன பண்ணுது, பறந்து பறந்து ஒன்றா சேர்ந்து பறந்துட்டே போயிட்டு ஒரு நதியோட கரையில போய் உட்கார்றது. வகா சித்திரகிரீவ்கா ஏக்கு தோஸ்த் சூஹா ரக்தா. அந்த கரையில வந்து சித்திரகிரீவோட நண்பன் ஃப்ரெண்டு வந்து ஒரு எலி வசிக்கிறது. சித்திரகிரீவ் கி ஆபார் சுன்கர் சூஹா குஷ்புவா. சித்திரகிரீவோட சத்தம் கேட்டுட்டு அந்த எலி ரொம்பவே சந்தோஷம் அடைகிறது. ஊசுனே அப்பனே பைனே தாந்தும் சே ஜால் காட்கர் சப் கபூத்ரம் கோ ஆசாத் கியா. அது என்ன பண்ணிட்டு தன்னோட கூர்மையான பற்களால் அந்த வலையை வந்து கிழித்து எல்லா புறாக்களையும் விடுதலை செய்கிறது.